25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் வரிப்பணம் ரொம்ப மிச்சம். எது அதெல்லாம் வந்துட்டு மோடி தொடங்கினாரோ எல்லாமே ஃபெயிலியரா தான் இருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இவங்க வந்து இப்போ 70-75 வருஷமா இவங்க தான் ஆண்டு நிற்கிறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே மோடியே வந்தாலும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை வந்து முதலமைச்சரானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பு நிறைய நடக்கிற காரணமே இந்த பட்டன் ஓட்டு வச்சு அதனாலதான். விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை 2024 மத்திய அரசு கொண்டு வரணும்னு தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஆனால் இதை மாநில அரசு எதிர்க்கிறாங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, மக்கள் கருத்துக்கெல்லாம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரே நாடு ஒரே இதுங்கிறது வந்து செலவினங்கள் கம்மியாகும். ரெண்டாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வந்திருக்கு, நல்ல விஷயம் தான். எவ்வளோ ஏழைப்பாளிகள் பிழைக்கிறாங்க. தேர்தலும் அதே மாதிரி வந்துச்சுன்னா நல்ல விஷயம் தான். ஒரே மண்ணாடு ஒரே தேர்தலாம் எல்லாத்துக்கும் இடங்கள் தான். சங்கட மக்கள் கஷ்டம். ஆமாம், மக்கள் எல்லாம் ஒரே டைம் எது பண்ண முடியாதுல்ல. எல்லாரும் ஒரு வெளியூரில் இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, எல்லாரும் எல்லா இடத்துல இருக்கிறாங்கல்ல. சரிங்களா, ரிமோட் வாக்குப்பதிவு நடைமுறைக்கு வந்தால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வரும் அப்படின்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடது வேஸ்ட். அது ரிமோட் வாக்கு வந்து நமக்கு வந்து இது செட் ஆகாது. ஏன்னா ரிமோட்டில் வந்து எப்படி இருக்கு இது இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரது நல்லது இல்லையண்ணா. இது சரி இருக்காது. இது இங்கே இருக்கிற அரசியலுக்கும் அங்கே இருக்கிற அரசியலுக்கும் ஒத்து போட்டால் ரெண்டும் செட் ஆகாது. ரிமோட்டு வாக்குப்பதிவு வரணும், இன்னும் நாளுக்கு நாள் டெக்னாலஜி நிறையா வரணும். அதனால் முன்னேற்றம் அடைகிறது நல்லது. இங்கே வந்து ஸ்டேட்டு கட்சியெலாம் குடும்ப கட்சியெலாம் இருந்துக்கிட்டு இங்கே பண்ணுற குழப்பத்துக்கு ஒரே தேர்தலுங்கிறது வந்து ஓகே தான். அம்மளுக்கு வந்தாலும் சரிப்பட்டு வராதுமா. சரியில்லையே, எந்த அரசியல் இருந்து எது எந்த அரசியல் நல்லாகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த அரசியல் நல்லா இல்லையே. அதாவது மத்திய அரசு வந்துட்டு தன்தோன்றித்தனமாக என்னென்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் மாநிலத்துக்கு உண்டான சுயமரியாதைன்ட்டு ஒன்று இருக்குது. அது அது அதுக்குண்டான மரியாதை அவங்க கொடுக்கணும். அது ஆரம்பத்துலேருந்து அவங்க எதுவுமே கொடுக்கறதில்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னாங்க. அது எவ்வளோ குழப்பங்கள் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இதை கொண்டு வராங்க. அடுத்தது ரிமோட் சிஸ்டத்தில் ஓட்டிங் சிஸ்டம் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. எது அதெல்லாம் வந்துட்டு மோடி தொடங்கினாரோ எல்லாமே ஃபெயிலியராக தான் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், சிபிஐ எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த தேர்தலை அவங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து வந்துட்டு அவங்க நினைக்கிறத செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஆனால் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஒரே நாடு ஒரே இது நல்ல விஷயந்தான். ஒன்றும் பெரிய இல்லை. இவங்க வந்து இப்போ 70-75 வருஷமாக இவங்க தான் ஆண்டு நிற்கிறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே மோடியே வந்தாலும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை வந்து முதலமைச்சரானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க தான் இப்போ இதை விட்டா ஏடிஎம்கே வரும், இல்லை டிஎம்கே. ரெண்டே நாள் இதுதான் இப்போ 70 வருஷமாக இதை தான் நடந்துன்னு இருக்குது. புதுசாக எதனா ஒன்று வரணும். இது நல்ல விஷயந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தபால் நாட்டில் ஓட்டு போகிறதே வேஸ்ட்டு. இந்த ஓட்டு போடுறதே பார்த்தீங்கன்னா நம்ம போய் எலக்ட்ரானிக் ஓட்டு போடலாம், எழுதி அச்சு எடுத்து கையில் ஓட்டு போடணும், அதுதான் பெஸ்ட்டு. இதில் தான் ரொம்ப என்ன சொல்கிறது, தப்பு நிறைய நடக்கிற காரணமே இந்த பட்டன் அழுத்துற என்னைக்கு ஓட்டு வந்துச்சோ அதனால தான். என்னைக்கு கை நாட்டு ஓட்டுன்னா இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சராகட்டும் இல்லை வர முதலமைச்சர் கரெக்டாக இருப்பாங்க. ரிமோட் வாக்குப்பதிவு கொண்டு வந்தால் கள்ள ஓட்டு இன்னும் அதிகமாகும், அவ்வளோதான். நாங்கள் வீட்டிலேயே உட்காந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் என்ன நடந்ததோ அதே தான் வந்து எல்லா தேர்தலையும் நடக்கும். வீட்டில் உட்காந்துட்டு அவங்க யாருக்கு விருப்பப்பட்டு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ அதே போடுவாங்க. ஈஸியாக அவங்கள யாரை கேண்டிடேட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கொண்டுட்டு வருவாங்க. ஸோ ரிமோட் வாக்குப்பதிவுங்கிறதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒன்று, தேவையில்லாதவங்க கூடாது. அது செட் ஆகாது, நம்ம தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அது. முதல்ல மோடி கொண்டு வரத்துட்டு எல்லாமே வேஸ்ட்டுங்க. இந்திய நாடு தான், அதுக்கு முன்னாடி வந்து ஒரே நாடாக இல்லையே. பல சமஸ்தானம் உருவானது தான் ஸ்டேட்ஸு. ஸ்டேட்ஸ் என்னும்போது அந்த கொள்கை டிஃப்ரெண்ட், கலாச்சாரம், அவங்கவுங்க பாரம்பரியம்லாம் மாறும். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து சாத்தியம் கிடையாது. அதெல்லாம் வந்ததுன்னா ஃபுல்லாக மொத்தம் அப்புறம் மோடி ஆட்சி தாங்க. என்னை கேட்ட இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் இந்த பைலட் பேப்பரில் இது பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டு. அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எடுத்து நிதானமாக ரிசல்ட் விட்டாலும் பரவாயில்ல, அதுதான் கரெக்டு. இந்த ரிமோட் வாக்குப்பதிவுனா எல்லாம் மோடியே குத்திப்பார். மோடி தான் அப்புறம் இந்தியா ஃபுல்லாக மோடி தான், வேறு எந்த ஸ்டேட்டில் யாருமே வர முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் வரிப்பணம் ரொம்ப மிச்சம். அது வந்தால் ரொம்ப வரவேற்கத்தக்கது. செலவு மிச்சம், நம்ம கட்டுற வரிப்பணம் மிச்சம். எலெக்ஷன் செலவு செலவு செய்ய வேண்டிய செலவு மிச்சம். நம்ம தான் வரி கட்டுறோம், அதை வச்சு தான் இவங்க எலெக்ஷனுக்கு எல்லாம் செலவு பண்ணுறாங்க கொள்கிறாங்க.
அதெல்லாம் மிச்சம். நானும் இன்கம் டேக்ஸ் ஹோல்டர் தான், அதெல்லாம் வரவேற்கிறதே. இல்லை மேம், இப்போ இருக்கிற எந்திரமே சரி கிடையாது மேம். அதுலேயே வந்து நிறைய குளறுபடியாக இருக்குது. மறுபடியும் ரிமோட்டெல்லாம் வேஸ்ட் தான் மேம். அது ஆமாம் அதான் மேடம். இப்போ வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்லிமெண்ட்டை நிரூபித்தாங்க, மூணு ஓட்டு போட்டு நாலாவது மூணாவது ஓட்டு போ ரெண்டு ஓட்டு போட்டு மூணாவது ஓட்டு போட்டுக்கா பிஜேபி ஒழுதுன்னு சொன்னாங்க. அது ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்லிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணாங்க. அது எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் இப்போ வேஸ்ட் தான் மேம். அது மத்திய அரசுக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க மேம். ரிமோட்டுன்றது இப்போ தேவையில்லை. இப்போ இருக்கிற இதே அது மின்னணுவே அது கரெக்டாக இருக்கும். ரிமோட்டுன்றது அவ்வளோ சரிபட்டு வருமா தெரியல, அது அவங்கள தான் கேட்கணும். ரிமோட்டுன்றது அது வந்து நமக்கே தெரியாமல் அதை நம்ம கருத்து சொல்ல விருப்பப்படலை. ஆமாம், இது கரெக்டாக இருக்குது. மின்னணு வாக்குப்பதிவு அது கரெக்டாக இருக்குது. தமிழ்நாடு அரசு நல்லா பண்ணுறாங்க. மத்திய அரசுலேருந்து எதிர்பார்க்க மாட்டுறாங்க. நம்ம சிஎம் எதிர்பார்க்க மாட்டுறாங்க. அதுதான் உண்மை. இன்னந்து செயல்பட்டால் நல்லா நல்லதாக இருக்கும். நல்லதாக இருக்கும். ரிமோட்டு வாக்குப்பதிவுலாம் இங்கே வழிக்க செல்லாது. நம்ம எப்பவுமே இங்கே அந்த கையில் எழுதி போகிறாங்க பார்த்திங்களா, அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்களாம் இங்கே இருக்காங்க. இப்போ வந்து ஆதார் கார்டு வந்து ஓட்டர் ஐடி ரீச்சாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஓகே. இப்போ அது இணைக்காமல் இருந்தாங்கன்னா இப்போ இங்கேயும் ஓட்டு போடுவோம் அங்கேயும் போட்டு ஓட்டு போடுவாங்க. அது வந்து வேஸ்ட் தான் மேம். அது ஒரே நாடு ஒரே தேர்தல் இது என்ன பொறுத்த வரைக்கும் சரியில்லை. அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த மக்கள் முடிவு பண்ணணும். இது சர்வாதிகாரம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ரீஜியனுக்கும் அவங்களுக்கு தனித்தனி மொழி இருக்குது, தனித்தனி கலாச்சாரம் இருக்குது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் செட் ஆகாது நான் நினைக்கிறேன். ரிமோட் வாக்குப்பதிவு வரலாம், ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையில்லை. மக்களோட கருத்தை கேட்டு தெரிஞ்சிருப்போம். உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணுங்க. Until then, bye from Vishali. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS. 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை.